ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.8 பார்க்கலாம். இந்த பயிற்சி 3.8ல் இருக்கக்கூடிய எல்லா சம்மையுமே நல்லா தரவு பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உள்ள பயிற்சி 3.7 அதையும் தரவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெண்டு பயிற்சியில் இருந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு கொஸ்டின் வரும், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், தொகுமுறை வகுத்தல் முறையினை பயன்படுத்தி பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. அதாவது நம்ம தொகுமுறை வகுத்தல் முறையை பயன்படுத்தி இதோட காரணிகளை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், முதல்ல இதோட ஃபஸ்ட்டு காரணியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எக்ஸோட பிளேஸில் ஒன்றுன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ பி ஆஃப் 1, இப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் ஒன்றுன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்போ எக்ஸோட பிளேஸில் ஒன்றுன்னு எழுதிக்கலாம். அதோட அடுக்கில் 3 இருக்குது, அப்புறம் மைனஸ் 3, எக்ஸோட பிளேஸில் 1, அப்புறம் அதோட அடுக்கில் 2, மைனஸ் 10, எக்ஸோட பிளேஸில் 1னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், கூட்டல் 24. இனி 1 கியூபோட மதிப்பு என்னது? 1 தான். அப்புறம் மைனஸ் 1 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 1 தான். அப்போ 1 3 பேருக்குனா 3. இனி மைனஸ் 10 1 பேருக்குனா 10, கூட்டல் அந்த 24. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூவை கூட்டலாம். ப்ளஸ் 1 ப்ளஸ் 24 கூட்டினா ப்ளஸ் 25. இனி இங்கே ரெண்டுமே என்னது? மைனஸ். அப்போ மைனஸ் போட்டு இதையும் கூட்டுங்க. 10 3 கூட்டினா 13. இனி மைனஸ் இருக்கனால மைனஸ் பண்ணலாம். 5 3 கழிச்சா 2, 2 1 கழிச்சா 1. பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸுனா எந்த ஒரு சிம்பிளும் போட வேண்டாம். நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் 12 கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு 0 வரணும். 0 வர்றது வரைக்கும் நம்ம செய்துட்டே வரணும், சரிங்களா? அப்போ இப்போ நம்ம எக்ஸோட பிளேஸில் ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். இனி எக்ஸோட பிளேஸில் மைனஸ் 1னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ பி ஆஃப் மைனஸ் 1. இனி எக்ஸுடைய பிளேஸில் மைனஸ் 1னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே எக்ஸ் இருக்கா? எக்ஸோட பிளேஸில் மைனஸ் 1, அதோட அடுக்கில் 3, அப்புறம் மைனஸ் 3 எழுதிக்கோங்க. எக்ஸோட பிளேஸில் மைனஸ் 1, அதோட அடுக்கில் 2, அப்புறம் மைனஸ் 10, எக்ஸோட பிளேஸில் மைனஸ் 1, கூட்டல் 24. ஓகே, மைனஸ் 1, அதோட அடுக்கில் 3. அப்போ மைனஸ் 1 3 வாட்டி எழுதிக்கணும் இந்த மாதிரி, ஓகேங்களா? மைனஸை மைனஸும் பெருக்குனா ப்ளஸ்ஸு. இனி ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ் தான், சரிங்களா? 1 1 பெருக்கணும் 1, 1 1 பெருக்குனா 1 தான். அப்போ 1 எழுதிக்கலாம். இனி இங்கே மைனஸ் 3, இனி மைனஸ் 2, அதோட அடுக்கில் 2. அப்போ மைனஸ் 1 2 வாட்டி எழுதிக்கணும். மைனஸே மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு, 1 1 பெருக்குனா 1 தான். அப்போ ப்ளஸ் 1. அப்போ 3 1 பெருக்குனா 3, இந்த மைனஸை அப்படியே போட்டுருங்க, மைனஸ் 3. இனி இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். அப்போ அது ரெண்டையும் பெருக்குனா ப்ளஸ் ஆயிரும். மைனஸே மைனஸே பெருக்குனா ப்ளஸ்ஸு, அப்புறம் 10 1 பெருக்குனா 10, லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் 24 அப்படியே எழுதிருங்க. ஓகே, இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். அப்போ மைனஸ் சிம்பிளை போட்டுட்டு கூட்டுங்க. 1 3 கூட்டுங்க 4. இனி 10 24 கூட்டினா 34. அப்போ கூட்டல் 34. ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் பண்ணணும். 34 4 மைனஸ் பண்ணால் 30. பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ், அதனால் ப்ளஸ் 30. இப்போவும் நம்மளுக்கு 0 வரல, அதனால் எனி எக்ஸோட பிளேஸில் நான் 2னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ பி ஆஃப் 2, இனி எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 2னு சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸோட பிளேஸில் 2, அதோட அடுக்கில் 3, அப்புறம் மைனஸ் அடுத்த 3 இருக்குது. இனி எக்ஸோட பிளேஸில் 2, அதோட அடுக்கில் 2, அப்புறம் மைனஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 10 இருக்குது. இனி எக்ஸ் இருக்குது, எக்ஸோட பிளேஸில் 2னு பிரதியிடணும், அப்புறம் கூட்டல் 24, அதை அப்படியே எழுதிடுங்க. ஓகே, இனி 2, அதோட அடுக்கில் 3. அப்போ 2 3 வாட்டி எழுதிக்கணும் இந்த மாதிரி. ஈ 2 4, நான் 2 8, அப்புறவு இங்கே மைனஸ், இனி 2ஓட அடுக்கில் 2. அப்போ 2 2 வாட்டி எழுதணும். ஈ 2 4, அப்போ 4 3 பெருக்குனா 4 3 12, அப்புறம் இந்த மைனஸ், 10 2 பெருக்குனா 20, அப்புறம் கூட்டல் 24. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூவை கூட்டலாமா? 8 24 கூட்டலாம். 8 4 கூட்டினா 12. அப்போ இங்கே 2 பாக்கி 1, 2 1 கூட்டினா 3, அப்புறம் 2 மைனஸ். அப்போ மைனஸ் போட்டுருங்க, கூட்டுங்க. 2 0 கூட்டினா 2, 1 2 கூட்டினா 3. இப்போ பாருங்க, ப்ளஸ் 32 மைனஸ் 32 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இப்போ நம்மளுக்கு 0 கிடச்சிடுச்சு. எப்போ 0 கிடச்சி? எக்ஸோட பிளேஸில் நம்ம ப்ளஸ் 2னு சப்ஸ்டியூட் பண்ணால் 0 கிடச்சி. இப்போ இதை கார்னியாக எழுதணும். அப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடணும், ஓகேங்களா? அப்போ எக்ஸ் எழுதிக்கோங்க. இங்கே ப்ளஸ் 2 இந்த பக்கம் வந்துனா மைனஸ் 2 ஆயிரும். இனி இதுக்கு ப்ராக்கெட் போட்டுருங்க. இனி எழுதிக்கோங்க, இது ஒரு காரணி அப்படின்னு எழுதிக்கணும். இது ஒரு காரணி. இப்போ ஃபஸ்ட்டு காரணியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தந்திருக்க கொஸ்டினை இதால் நம்ம வகுக்க போகிறோம், சரிங்களா? தொகுமுறை வகுத்தல்னா என்னது? இந்த மாதிரி டா ஃபார்மெட் இப்படி போட்டுறணும். ஓகே, நீ கேள்வி எழுதலாமா? எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 1 எழுதிக்கலாம். அதுக்கப்புறவு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்னது இருக்குது? மைனஸ் 3. அந்த குறியீடோடு எழுதணும், கொஞ்சம் இடைவெளி விட்டு மைனஸ் 3. அப்புறவு எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு முன்னாடி என்னது இருக்குது? மைனஸ் 10. அந்த மைனஸ் 10 எழுதிருங்க. அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் 24, அதை எழுதிக்கோங்க, ஓகேங்களா? இனி எக்ஸோட பிளேஸில் நம்ம ப்ளஸ் 2னு போட்டனால தான் 0 கிடச்சி, அதனால இந்த 2 இங்கே போட்டுக்கணும். தொகுமுறை வகுத்தல்னா இதுக்கு நேரம் நம்ம 0 போடுவோம், சரிங்களா? இப்போ 1 0 கூட்டுங்க 1, சரிங்களா?
இனி இந்த ஒன்றே இந்த ரெண்டே பெருக்கணும். ஓ ரெண்டு ரெண்டு, ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் பண்ணணும். மூணுலேருந்து ரெண்டை மைனஸ் பண்ணால் ஒன்று, பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். இனி இதையும் இதையும் பெருக்க போகிறோம். பெருக்கும்போது ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸை போட்டுருங்க. ஓ ரெண்டு ரெண்டு, ரெண்டுமே எனது மைனஸ், அப்போ மைனஸை போட்டு இதை கூட்டலாம். பத்தே ரெண்டையும் கூட்டினா பன்னிரெண்டு. இனி பெருக்கலாம், மைனஸ் இருக்கனால மைனஸ், பன்னிரெண்டே ரெண்டையும் பெருக்கினா இருபத்தி நாலு. அப்போ ப்ளஸ் இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு, என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். இதுதான் நம்மளோட மீதி, சரிங்களா. இனி ஈவு எழுதிக்கலாம். ஈவு ஓகே, லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல எக்ஸ் இருக்கக்கூடாது, அப்புறம் எக்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸோட பவர்ல ரெண்டு இருக்கணும். அப்போ எக்ஸோட பவர்ல ரெண்டு, இந்த ஒன்று, இந்த ஒன்று எழுதணும் அவசியம் கிடையாது, அதுக்கு பதில் எக்ஸோட பவர்ல ரெண்டு எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த மைனஸ் ஒன்று எழுதாண்டாம், அதுக்கு எக்ஸ் எழுதிக்கோங்க, மைனஸ் இந்த பன்னிரெண்டே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஈவு கண்டுபிடிச்சிட்டோம், இனி இதோட காரணிகளை கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச ஈவை இன்னொரு கூட எழுதிக்கிட்டேன், இப்போ இதோட காரணிகளை கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஒன்னையும் மைனஸ் பன்னிரெண்டையும் பெருக்கணும், சரிங்களா. அப்போ பெருக்கும் போது ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ், ஒன்னே பன்னிரெண்டையும் பெருக்கினா பன்னிரெண்டு. இனி கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா, எக்ஸுக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் ஒன்று, கூட்டும் போது நம்மளுக்கு மைனஸ் ஒன்று கிடைக்கணும், சரிங்களா. இப்போ பெருக்கும்போது பன்னிரெண்டு எப்போ கிடைக்கும், நான் மூணு பன்னிரெண்டு, ஓகேங்களா. இங்கே பெருக்கும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ இந்த ரெண்டு நம்பரில் எதுக்காவது நம்ம மைனஸ் போடணும், அதை கண்டுபிடிக்க அடுத்ததை பார்க்கணும். கூட்டும் போது இங்கே என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய நம்பருக்கு போடணும், நாலு தான் இங்கே பெரிய எண், அதனால் இதுக்கு மைனஸ் போட்டுருங்க, சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போட்டுருங்க, சரிங்களா. இப்போ பாருங்கள், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸ், நான் மூணு பன்னிரெண்டு. ஒரு மைனஸ் இருந்தாலே கூட்டும் போது ஒரு மைனஸ் இருந்தால் கழிப்போம், சரிங்களா. நாலுலேருந்து மூணு கழிச்சா ஒன்று, பெரிய நம்பரோட குறியீடு என்னது மைனஸ், அப்போ மைனஸ் ஒன்று, கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு பன்னிரெண்டு பெருக்கும் போது ஆறு ரெண்டு பன்னிரெண்டும் கிடைக்கும், சரிங்களா. ஆறே ரெண்டையும் கழிச்சு பாருங்கள், நம்மளுக்கு நாலு தான் கிடைக்கும், ஆனால் இங்கே வந்து கழிச்சா ஒன்று கிடைக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகிற நம்பர்னா இது, சரிங்களா. அதனால தான் இந்த நம்பரை எழுதிக்கிட்டேன். ஓகே, இங்கே எக்ஸ் இருக்கா, அப்போ எக்ஸ்னு எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த மைனஸ் நான்கு, இனி இன்னொரு ப்ராக்கெட் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்கோங்க, அப்புறம் இந்த கூட்டல் மூணு எழுதிக்கோங்க, சரிங்களா. இதுதான் இதோட காரணிகள். இனிமேல் நம்ம கண்டுபிடிச்ச காரணிகளை சேர்த்து எழுதிக்கலாம். எனவே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காரணி கண்டுபிடிச்சிருப்போம், அதாவது இது ஒரு காரணி அப்படின்னு எழுதியிருப்போம் பார்த்தீங்களா, எக்ஸ் மைனஸ் ரெண்டு. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் ரெண்டு. அப்புறம் இதை எழுதிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் நான்கு, அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் மூணு ஆகியன காரணிகள், சரிங்களா. அப்புறவு திரும்ப ஒருக்க கூட கொஸ்டினை எழுதிக்கோங்க, எக்ஸ் க்யூப் மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பத்து எக்ஸு கூட்டல் இருபத்தி நாலு அப்படின்னு போட்டுக்கிட்டு இந்த காரணிகளை இன்னொரு கூட எழுதிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் ரெண்டு, அப்புறவு எக்ஸ் மைனஸ் நான்கு, அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் மூணு, சரிங்களா. இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம், அதாவது இதுக்கு காரணி கண்டுபிடிக்கணும், அதுவும் தொகுமுறை வகுத்தல் முறையை பயன்படுத்தி, சரிங்களா. தீர்வு ஓகே, ஃபஸ்ட்டு வரிசை இருக்குன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு எக்ஸின் அடுக்கு மூணு இருக்குது, அப்புறம் எக்ஸின் அடுக்கு ரெண்டு இருக்கணும், அப்புறம் எக்ஸ் இருக்கணும், அப்புறம் எக்ஸ் இல்லாத வேல்யூ இருக்கணும். இங்கே கரெக்டாக தான் இருக்குது. இனிமேல் இதோட ஃபஸ்ட்டு காரணியை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எக்ஸோட பிளேஸில் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு நம்ம பிரதியிடணும். ஓகே, அப்போ பி ஆஃப் ஒன்று எழுதிக்கலாமா, இங்கே ரெண்டு இருக்குது. எக்ஸோட பிளேஸில் இனி ஒன்றுன்னு நம்ம பிரதியிட போகிறோம். அப்போ எக்ஸோட பிளேஸில் ஒன்று, அதோட அடுக்கில் மூணு இருக்குது, அடுத்த மைனஸ் மூணு, அப்புறம் எக்ஸு, எக்ஸோட பிளேஸில் ஒன்று, அதோட அடுக்கில் ரெண்டுன்னு எழுதிக்கணும், மைனஸ் மூணு. இனி எக்ஸு, எக்ஸோட பிளேஸில் ஒன்று கூட்டல் ரெண்டு, இனி ரெண்டு. ஒன் க்யூபோட மதிப்பு என்னது, ஒன்று தான், அப்போ ரெண்டே ஒன்றையும் பெருக்குனா ரெண்டு தான். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ஒன் ஸ்கொயரோட வேல்யூ என்னது, ஒன்று, அப்போ ஒன்றே மூணையும் பெருக்குனா மூணு தான். அப்புறவு மைனஸ் மூணே ஒன்றையும் பெருக்குனா மூணு கூட்டல் ரெண்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூவை கூட்டலாமா, ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு, இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், அப்போ மைனஸை போட்டுருங்க. மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு. இனி பாருங்க, ஒரு மைனஸ் இருக்கா, அப்ப மைனஸ் பண்ணணும். ஆறுல இருந்து நாலு மைனஸ் பண்ணா ரெண்டு, பெரிய நம்பர் ஆறு, அதோட குறியீடு மைனஸ், அப்ப மைனஸ் ரெண்டு. இப்ப நம்மளுக்கு ஜீரோ வரல, அதனால நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கணும். ஜீரோ வாரது வரைக்கும் நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் எக்ஸோட பிளேஸ்ல ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணோம், இனி எக்ஸோட பிளேஸ்ல மைனஸ் ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ பி ஆஃப் மைனஸ் ஒன்னு, அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு, அப்புறம் எக்ஸோட பிளேஸ்ல மைனஸ் ஒன்னு, அதோட அடுக்குல மூணு, அதுக்கப்புறம் மூணு இருக்கு. இனி எக்ஸோட பிளேஸில் மைனஸ் ஒன்று, அதோட அடுக்கில் ரெண்டு, மைனஸ் மூணு, எக்ஸோட பிளேஸில் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு. ஓகே, இந்த ரெண்டு எழுதிக்கலாம், மைனஸ் ஒன்று அதோட அடுக்கில் மூணு, அப்போ மைனஸ் ஒன்றை மூணு வாட்டி எழுதிக்கணும் இந்த மாதிரி, ஓகேங்களா. மைனஸே மைனஸே பெருக்குங்க ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸே மைனஸே பெருக்குங்க மைனஸ், ஒன்றே ஒன்றையும் பெருக்குனா ஒன்று, திரும்ப ஒன்றே ஒன்றையும் பெருக்குனா ஒன்று தான், சரிங்களா. அப்போ மைனஸ் ஒன் க்யூபோட மதிப்பு என்னது, மைனஸ் ஒன்று தான். அப்போ இந்த மைனஸ் ஒன்றே ரெண்டே பெருக்குனா மைனஸ் ரெண்டு.
அப்போ மைனஸ் ரெண்டுன்னு எழுதிக்கலாம். இனி மைனஸ் ஒன் அதோட அடுக்கில் ரெண்டு, அப்போ மைனஸ் ஒன்னா ரெண்டு வாட்டி எழுதிக்கணும். மைனஸே மைனஸே பெருக்குனா ப்ளஸ், ஒன்னே ஒன்னே பெருக்குனா ஒன்று, அப்போ ப்ளஸ் ஒன்று, அப்போ ப்ளஸ் ஒன்னே மூணே பெருக்குனா ப்ளஸ் மூணு, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் மூணு. அப்புறம் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் பெருக்குனா ப்ளஸ் ஆயிரும், மைனஸே மைனஸே பெருக்குனா ப்ளஸ், ஃபோர் மூணு மூணு, அடுத்த லாஸ்ட்டு ப்ளஸ் ரெண்டு. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், அப்போ மைனஸ் போட்டு இதை ரெண்டையும் கூட்டுங்க, ரெண்டே மூணையும் கூட்டினா அஞ்சு, இனிமேல் கூட்டல் மூணே ரெண்டையும் கூட்டுங்க அஞ்சு, அப்போது மைனஸ் அஞ்சும் ப்ளஸ் அஞ்சும் ஜீரோ ஆகிடும் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு இப்போ ஜீரோ கிடச்சிடுச்சு. எப்போ நம்மளுக்கு ஜீரோ கிடச்சி எக்ஸோட பிளேஸில் மைனஸ் ஒன்றுன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஜீரோ கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இதை நம்ம காரணியாக எழுதணும்னா இந்த மைனஸ் ஒன்று இந்த பக்கம் கொண்டு வந்துடணும், அப்போ எக்ஸு மைனஸ் ஒன் இந்த பக்கம் வந்துனா ப்ளஸ் ஒன்னாக ஆயிரும் சரிங்களா. அப்போ இது ஒரு காரணின்னு எழுதிக்கலாம், இது ஒரு காரணி. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு காரணியை கண்டுபிடிச்சிட்டோம். தந்திருக்க கொஸ்டினை இதால் வகுக்க போகிறோம் சரிங்களா. தொகுமுறை வகுத்தல்னா இந்த மாதிரி டா போட்டுறணும். ஓகே, கேள்வி எழுதலாமா? எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி ரெண்டு இருக்குது, ரெண்டு எழுதிக்கோங்க. அப்புறவு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் மூணு இருக்குது, அப்போ மைனஸ் மூணு எழுதிக்கலாம். இனி எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் மூணு இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க. அப்புறவு ப்ளஸ் ரெண்டை லாஸ்ட் எழுதிக்கோங்க. இனி பாருங்கள் எக்ஸோட பிளேஸில் மைனஸ் ஒன்றுன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஜீரோ வந்து, அதனால் மைனஸ் ஒன்றை இந்த பக்கம் எழுதிக்கோங்க சரிங்களா. இனி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு நேராக ஜீரோ எழுதணும், ரெண்டையும் ஜீரோயும் கூட்டினா ரெண்டு. இனி இதையும் இதையும் பெருக்குங்க, ஒரு பெருக்கும்போது ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸை போட்டுருங்க, ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டுமே மைனஸ், அப்போ மைனஸ் போட்டு இதை கூட்டுங்க, மூணே ரெண்டையும் கூட்டினா அஞ்சு. இனி இதையும் இதையும் பெருக்குங்க, மைனஸே மைனஸே பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும், ஐ ஒன்று ஐந்து, ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் பண்ணணும், அஞ்சுலேருந்து மூணு மைனஸ் பண்ணால் ரெண்டு, பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ்ஸு சரிங்களா. அப்போ ப்ளஸ் ரெண்டு. இனி இதையும் இதையும் பெருக்கலாம், பெருக்கும்போது ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் போட்டுருங்க, ஓ ரெண்டு ரெண்டு, ப்ளஸ் ரெண்டோ மைனஸ் ரெண்டோ என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும். இதுதான் நம்மளோட மீதி. இனிமே ஈவு எழுதிக்கலாம், ஈவு ஈக்குவல் டு லாஸ்ட்லேருந்தே, லாஸ்ட்டு எக்ஸ் இருக்கக்கூடாது, அப்புறம் எக்ஸ் இருக்கணும், அப்புறம் எக்ஸோட அடுக்கில் ரெண்டு இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்குது, எக்ஸோட அடுக்கில் ரெண்டு, அப்புறம் மைனஸ் அஞ்சு எக்ஸு கூட்டல் ரெண்டு, இந்த மாதிரி தான் வரிசை எழுதிக்கணும் சரிங்களா. அந்த ஈவை இன்னொரு கூட எழுதிக்கிட்டேன், இதுக்கு காரணி கண்டுபிடிக்கலாம். காரணி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வேல்யூவையும் லாஸ்ட் வேல்யூவையும் பெருக்கணும் ஓகேங்களா. அப்போ பெருக்கும்போது ஈ ரெண்டு நாலு ரெண்டுமே ப்ளஸ் குறியீடு, அப்போ ப்ளஸ் போட்டுருங்க. பெருக்கும்போது நம்மளுக்கு ப்ளஸ் நாலு கிடைக்கணும், அதே இது கூட்டும்போது அதை கண்டுபிடிக்க நடு வேல்யூ என்னது மைனஸ் அஞ்சு, கூட்டும்போது நம்மளுக்கு மைனஸ் அஞ்சு கிடைக்கணும். பெருக்கும்போது நம்மளுக்கு நாலு எப்போ கிடைக்கும், ஓர் நாலு நாலு ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டுமே ப்ளஸ் தான், அதனால் ப்ளஸ்ஸு ஓர் நாலு நாலு அது கரெக்டாக இருக்குது. ஆனால் அடுத்ததை பாருங்கள் மைனஸ் இருக்குது, அப்போ இதை கூட்டும்போது அஞ்சு கிடைக்கணும், ஒன்றே நாளையும் கூட்டுங்க அஞ்சு தான். அப்போ இந்த மைனஸ் எப்போ வரும், ரெண்டுக்குமே மைனஸ் இருந்துன்னா மைனஸை போட்டு கூட்டுவோம், ஒன்றே நாளையும் கூட்டினா அஞ்சு கரெக்டாக இருக்குது. இனி பெருக்குங்க, மைனஸே மைனஸே பெருக்குன்னா ப்ளஸ்ஸு ஓர் நாலு நாலு கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே என்ன பண்ணணுன்னா, இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ரெண்டு இருக்குது, அந்த ரெண்டாக டிவைடட் பை ரெண்டு டிவைடட் பை ரெண்டு இப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா. இனி கேன்சல் பண்ண முடிஞ்சுனா கேன்சல் பண்ணணும், இதை கேன்சல் பண்ண முடியாது ஆனால் இதை கேன்சல் பண்ணலாம், ரெண்டாக வாய்ப்பாடு போகும், ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு சரிங்களா. இப்போ கீழே என்னது இருக்குது, ரெண்டு இருக்குது, அப்போ ரெண்டு, இங்கே எக்ஸ் இருக்கனால எக்ஸு, மேலே மைனஸ் ஒன்று, ஃபஸ்ட்டு கீழே உள்ளதை எழுதணும், அதுக்கப்புறம் மேலே உள்ளது சரிங்களா. அப்புறவு இங்கே ஒன்று இருக்குது, ஒன்றையும் எக்ஸையும் பெருக்குன்னா எக்ஸு, அப்புறம் மேலே என்னது இருக்குது மைனஸ் ரெண்டு, மைனஸ் ரெண்டை எழுதிக்கோங்க. இதுதான் இதோட காரணிகள். ஓகே, அப்போ நம்ம கண்டுபிடிச்ச காரணிகளை சேர்த்து எழுதிடலாம். எனவே நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சோம், இது ஒரு காரணி அப்படின்னு எழுதியிருப்போம். அது என்ன காரணி, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, அதை இங்கே ஃபஸ்ட் எழுதிக்கணும், அதுக்கப்புறம் இதை எழுதிக்கணும், ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று, அப்புறம் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஆகியன காரணிகள். அப்புறவு கொஸ்டினை இன்னொரு கூட எழுதிக்கணும் சரிங்களா. கொஸ்டின் என்னது, ரெண்டு எக்ஸ் கியூப் மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ், அப்புறம் கூட்டல் ரெண்டு. இந்த காரணிகளை இன்னொரு கூட எழுதிக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, அப்புறம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று, அப்புறம் எக்ஸ் மைனஸ் ரெண்டு. இதுதான் இதோட காரணிகள் சரிங்களா. இவ்வளோதான் இந்த சம்.